வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் யோகா எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு பாரிகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வாழ்வில் நம்முடைய உடலில் பல வகையான நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா, நம்மை சார்ந்தவர்கள் வயதானவர்களை பார்க்குறோம், அவர்களுக்கு உடலிலே பல வகையான வியாதிகள் வந்தவுடனே பரிகாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம், கேலி செய்வாங்க. இவங்களுக்கு பல வகையான வியாதி இருக்கின்றது, இவர்களால் எங்களுக்கு என்ன பயன், இவர்களுக்கு பல வகையான மருத்துவ சிகிச்சையை கொடுத்தும் இவர்களுடைய உடல் இன்னும் நலமாக இல்லை, இவர்களால் எங்களுக்கும் தொந்தரவு அவர்களுக்கும் தொந்தரவு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்நாள்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்பில் ஆரோக்கியம் வளர்ந்துக்கிட்டே வரணும். நன்றாக யோசித்து பாருங்கள், இரண்டு கண்களினால் பார்க்கின்றோம், பார்க்கின்ற பொழுது தான் நமக்கு ஞானமே கிடைக்கும். நம்முடைய இல்லத்திலே வயதானவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மூட்டு வலி, அவர்களுக்கு கழுத்து வலி, அவர்களுக்கு எல்லா மெடிசனும் கொடுத்தாச்சு சார், இனிமேல் உடலில் இந்த மருந்து அக்செப்ட் பண்ணாது, இவங்களுக்கு இந்த வலி இருந்துகிட்டு தான் இருக்கும், அவர்களால் எழுந்து உட்கார முடியவில்லை, தன்னுடைய வேலைகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலை நமக்கும் வந்துடும். நாமும் வயது முதிர்ந்த நிலையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நொடியும் நாம் வந்து வயது முதிர்ந்த நிலைக்கு சென்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய கடைசி கால வாழ்க்கை, அதாவது ஒரு 50 வயதுக்கு மேலே, 60 வயதுக்கு மேலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? திடமாக இருக்கணும், நம்முடைய உடல் நலமாக இருக்கணும். அதை நம்ம நலம் தரும் யோகானே சொல்கிறோம். உடல் நலமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் இந்த யோகாசனத்தை பயிற்சி பண்ணணும். இந்த யோகாசனத்தை பயிற்சி பண்ணால் தான் நமக்கு மூட்டு வலி வராது, கழுத்து வலி வராது, வயதான சமயத்தில் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிடலாம். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களை அடிக்கடி நான் கூறுவதாக தான், 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோகா பண்ணணும்னு சொல்லலை, ஒரே ஒரு ஆசனத்தை எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு பல வகையான ஆசனத்தை கொடுக்குறோம். யாருடைய உடலுக்கு எந்த ஆசனம் சரியாக வருகின்றதோ அவர்கள் அதை பயிற்சி செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் அந்த பார்க்கக்கூடிய இந்த ஆசனம் நம்முடைய மூட்டு வலியை நீக்கும், கழுத்து வலியை நீக்கும், எவ்வளோ வயதானாலும் மூட்டுக்கள் நலமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், தோள்பட்டை வலியை நீக்கக்கூடியது, இவ்வளோ அற்புத பலனோடு சேர்ந்து மலச்சிக்கலையும் நீக்கக்கூடியது. இப்போ இந்த ஆசனத்தை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சௌந்தர்யா அவர்கள் செய்து காண்பிக்க உள்ளார்கள், பாருங்கள். நேர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு நம்ம மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடி சரி செஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆசனத்துக்கு போகிறாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கால் வச்சுக்கணும், கை ரெண்டு பக்கவாட்டில் நேராக வச்சுக்கணும், கண்களை மூடிக்கோங்க, மெதுவாக மூச்சை உள்ளெடுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க, நல்லா மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதிலே அடுத்த ஒரு நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மூச்சு உள்ளெடுத்துக்கிட்டே கண்ணை மூடிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை செய்து காண்பிக்கின்றார்கள். இப்போ கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கால் இந்த மாதிரி பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சுக்கணும், கை ரெண்டும் பக்கவாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதிலே அடுத்த நிலை இவ்வாறு, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, உங்களது மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து ஒரு 10 வினாடிகள் தியானிக்கவும். நேர்களே, இந்த ஆசனம் பார்த்தீங்க, இந்த ஆசனத்தினால் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. மூட்டு வலி வராது, நம்முடைய மூட்டு தான் நம்முடைய உடலையே சிறப்பாக தாங்கி கொண்டு நிற்கின்றது. அப்போ மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மனதிலேயே ஒரு விரக்தி வந்துடும். சார், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஜவ்வு பயிற்சின்னு சொல்கிறாங்க, இப்போ எல்லா மெடிசன் எடுத்தும் மூட்டு வலி கேட்கவில்லை. நீங்கள் சின்ன வயசுலேயே பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய மூட்டுக்குள் இருக்கக்கூடிய சவ்வு நல்ல திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், அதனுள் பிராணசக்தி நன்றாக கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடாக அவங்க அப்படியே மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டே சாஞ்சாங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விலா எலும்புகள் அனைத்துமே சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கைகளை பக்கவாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க, தோள்பட்டை வலியை நீக்கக்கூடியது. ஒவ்வொரு உடலுக்குள் இருக்கக்கூடிய மனதினால் ஏற்பட்ட அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அழுத்தத்தை யோகக்கலை ஒன்று தான் போக்கும். நம்ம உடலுக்கு நாமே மருத்துவர். ஸோ இந்த மாதிரி பயிற்சி செய்கின்ற பொழுது நல்ல ஒரு அமைதியான நிலை, நம்முடைய உடல் இயக்கம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதையும் தாண்டி உடலில் 3 வகையான முக்கியமான இயக்கம் அடிக்கடி சொல்கிறோம். வெப்ப ஓட்டம், நம்ம உடம்புல உஷ்ணம் சமமாக இருக்கணுங்க. அந்த உஷ்ணத்தினுடைய தன்மை மாறிச்சு அப்படின்னா நம்முடைய சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் பாதிக்கப்படும்.
அதுதான் குடல் சூடுன்னு சொல்கிறோம். நம்ம அதுக்காண்டி பல வகையான மருத்துவங்களை எடுத்துக்கிட்டோம். இந்த யோகாசனத்தை பயிற்சி பண்ணுங்க, இது இயற்கையோடு ஒன்றியது. யோகாசனத்தை உடலை பல வகையில் வளைக்கின்ற பொழுது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கின்றது. நம்முடைய சித்தர்கள் எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானிகள் தான், பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு உறுப்பையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம் அதனுடைய வளையும் தன்மை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் நம்முடைய ஆரோக்கியத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வருங்கால வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் திட்டமிடுறோம், 5 வருஷம் கழித்து எப்படி இருக்கணும், நம்ம நிறையா எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி 5 நிமிஷம் கொடுங்க. ஒவ்வொரு வெளிச்சம் தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இதை பயிற்சி செய்து, நீங்கள் பயிற்சி செய்ததோடு மட்டுமல்ல உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை எடுத்து கூறி ஒவ்வொருவரையும் நலமாக வளமாக வாழச் செய்யுங்கள். நாளை இதைவிட ஒரு அற்புதமான ஆசனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.